1971ல 75 சீட் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் இன்க்ளூடிங் பிஜேபி எடுக்க முடிஞ்சது. இது இன்னொரு முக்கியமான விஷயம். 2006ல் ஜெயலலிதா அவர்களால் எடுக்க முடியாத நம்பர், அவர்களோட அதிகமான, அவங்க 66 சீட் எடுத்திருந்தாங்க அன்னைக்கு. எப்படி கலைஞரை விட ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அது மாதிரி இந்த விஷயத்துல ஜெயலலிதாவை விட ஒரு போட்டு ஸ்ட்ராங்கா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்றுட்டார். இந்த வார்த்தையை திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் சொன்னார், ஜெயலலிதாவோட டால் லீடர் இபிஎஸ்னார். நான் அதிர்ந்து போய் என்னன்னு ஜெயலலிதாவோட சொல்றீங்க அப்படின்னு அடிச்சார் ஒரு அடி. தாயை விட குட்டி 16 அடி பாய்ந்தால்தான் அந்த தாய்க்கே பெருமை. என்னப்பா என்ன 2021ல இருந்த இந்த ரிசல்ட் 75 சீட். இது வந்து 2024ல கூடுதலா ஆகணும். இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிங்க, எல்லாரும் பேச 2021ல கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாம திரும்ப ஏடிஎம்கே வர முடியாம போனதுக்கான காரணம் டிடிவி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. திரு டிடிவி தினகரன் உள்ள சேர்த்திருந்தா, திரு விஜயகாந்த் உள்ள சேர்த்திருந்தா, திரு புதிய தமிழம் டாக்டர் கிருஷ்ணசாமி சேர்த்திருந்தா இன்னும் பெட்டரா வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு. அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா எல்லாரும் இப்படி 3% டிஃபரன்ஸ் 3% டிஃபரன்ஸ் சொல்றாங்க. நான் பார்த்தேன், நானும் தம்பி குருவும் பார்த்தோம், அது வந்து 3% டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட 5% டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு கட்சிகளுக்குமே. ஏடிஎம்கே வந்து கட்டாயமா 2019ஐ விட 2021ல பெரிய மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு.